ராஜுவிற்கு அவர் ஈபிசி நிறுவனத்தின் பரிசை வென்றுள்ளதாக ஒரு ஒலிச்செய்தி வந்தது. ஹாய், நான் பங்கஜ், ஏபிசியிலிருந்து பேசுறேன். வாழ்த்துக்கள். நீங்க ஏபிசி கம்பெனியோட 10 லட்சம் ரூபாய் ஜாக்பாட் ஜெயிச்சிருக்கீங்க. நான் அந்த ஜாக்பாட் டீடெயிலாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதுல இருக்க நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க பரிசை வாங்கிக்குங்க. சீக்கிரம் இன்னைக்கே பண்ணுங்க. ராஜு ஒரு பிரபலமான நபரின் குரலில் வந்த அந்த செய்தியை உண்மை என நம்பினார். உடனே அதில் குறிப்பிட்ட எண்ணை தொடர்பு கொண்டார். ஹாய், நான் ராஜு பேசுறேன். நான் ஏபிசி கம்பெனியோட 10 லட்சம் ரூபாய் ஜாக்பாட் ஜெயிச்சதுக்கு இந்த நம்பருக்கு போன் பண்ண சொன்னாங்க. நான் எப்படி அந்த பரிசை வாங்கறது? வாழ்த்துக்கள் ராஜு, நீங்க முதல்ல டெலிவரிக்கு 1000 ரூபாய் கட்டணும். அப்போதான் நீங்க இந்த பரிசை பெற முடியும். நான் பேங்க் அக்கவுண்ட் டீடெயிலாம் உங்க மெசேஜ் ஆப் நம்பருக்கு அனுப்பியிருக்கேன். காசை கட்டணத்தும் இதே நம்பருக்கு போன் பண்ணுங்க. இது ஒரு மோசடி என அறியாத ராஜு அந்த பணத்தினை அனுப்பியவுடன் அந்த எண்ணை மீண்டும் தொடர்பு கொண்டார். ஹாய், நான் அந்த பணத்தை கட்டிட்டேன். உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டும் அனுப்பியிருக்கேன். எப்போ என் பரிசு எனக்கு கிடைக்கும்? ரொம்ப நல்லது ராஜு. இன்னும் சில புராசஸ் மட்டும் முடிச்சிட்டா நீங்க உங்க 10 லட்சம் ரூபாய் ஜாக்பாட்டை வாங்கிக்கலாம். பேங்க் விதிப்படி நீங்க டாக்ஸ்க்காக 25000 ரூபாய் கட்டணும். கட்டிட்ட உடனே உங்களுக்கு பணம் அனுப்பி வைச்சிடுவோம். ஒரு தடவைக்கு இரு தடவை யோசிக்காம ராஜு பணத்தினை அனுப்பிவிட்டார். சார், நான் பணத்தினை அனுப்பிட்டேன். நன்றி சார். உங்க பரிசு இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு வந்து சேர்ந்திடும். ராஜு மேலும் சில நாட்கள் காத்திருந்தார். ஆனால் அவருக்கு அந்த பரிசு வந்து சேரவில்லை. பிறகுதான் அவர் ஏமாற்றப்பட்டது அவருக்கு புரிந்தது.